மற்றவர்கள் எப்படி திருப்தி அடையணும், இறைவன் என்னை எப்படி ஆக்கி இருக்கிறான், மேலதிகமான உள்ளவர்களை பார்க்காமல் நம்ம எப்படி இருக்கிறோம், ஏண்டா இவனுக்கு ஆசை சின்னதா இருக்கு, வளர வளர வளர்ச்சி வளர வளர எப்படி இருக்கும்னு சொன்னா கோடிக்கு ரெண்டு கோடி ஆசை வரும், ரெண்டு கோடிக்கு நாலு இவன் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரம் ஆசைப்பட்டு அவனவனுக்கு ஏத்த மாதிரி அவன் ஆசைப்படுறது இந்த இடம் வரும். இதனால நம்ம பார்க்கிறோம் ஒரு கம்பெனி ஒரு மேனேஜர் இருப்பாரு, அதுல கீழே உள்ள எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்களோட வேலை செய்யற நேரத்தில் ஏதாவது ஒன்று நடந்துட்டேன்னு வைங்கள, வெற்றியான ஒரு விஷயம் நடந்துச்சு, அப்போ வந்து கம்பெனி மேனேஜர்மார் சில பெரும்பாலும் நல்லா பேசுறவங்களும் இருக்கிறாங்க, பெரும்பாலும் பேச சாதாரண இந்த கம்பெனியெல்லாம் பேசக்கூடியவங்க எப்படி பேசுவாங்கடா, தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய எத்தனை பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, ஏண்ட மேனேஜ்மெண்ட் பார்க்குறீங்க தானே, அந்த கம்பெனியை பாருங்க இந்த கம்பெனியை பாருங்க நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன், இவ்வளோ நஷ்டமான சூழ்நிலை எப்படி நான் கொண்டு போகிறேன், அப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், இப்போ நான் அவருடைய திறமை தான் முதலாக சொல்லுவார். இதே நேரம் விழுந்துட்டேன்னு வைங்களேன், வணங்கிட்டேன், உங்களை வச்சு என்ன பிரயோசனம், அதே ஆள் தான் உங்களை வச்சு என்ன பிரயோசனம், எல்லா நஷ்டத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னா என்ன, என்றைக்கு இவர் நஷ்டப்பட்டதில்லை, இவருடைய அருவி தோல்வி அடைந்ததில்லை, இவருடைய அந்த என்னது திமிரு போனதில்லை, என்றைக்கும் என்ன நினைக்கணும்டா, வீழ்ச்சியோ உயர்ச்சியோ உயர்வோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு என் அறிவு வந்து என்ன செய்யாது சரியா நிக்காது, ஒரு டைம்ல ஒன்று சரி கண்டு போய் நல்லதுல விழும், இன்னொன்று அதே விஷயம் ஒரு தவறுல கொண்டு போய் என்ன செய்யும் விழ செய்யும் என்கின்ற ஒரு மனோபாவம் இருக்கணும், அப்படி எதிர்கொள்ளணும் அந்த செல்வத்தையும் சுகத்தையும் பண்பையும் அப்படி எதிர்கொள்ள பழகினீங்க என்று சொன்னால் உள்ளத்துல பெருமை வராது, மற்றவனை மட்டம் தட்டுகின்ற எண்ணம் வராது, நான் வானத்திலிருந்து விழுந்த மாதிரியான சிந்தனைகள் என்ன செய்யாது வராது, உங்களது வளர்ச்சி உங்கள் குடும்பத்துக்கு உங்களோட சமூகத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக என்ன செய்யும் அது இருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக என்ன செய்வான் தந்து கொண்டே இருப்பான், அல்லாஹ் உத்தாலாவும் அதிகமாக என்ன செய்வோம் அல்லாஹ் உத்தாலா உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம முதல் அதாவது அந்த அடிப்படையான விஷயத்துக்கு அடுத்தாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், அல்லாஹு தாலா தருகின்ற செல்வத்தை எதிர்கொள்வதிலும் எங்களது திருப்தி இருக்குது, அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய செல்வத்தை எதிர்கொள்கின்ற முறையில் எங்களுடைய திருப்தி என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றானா, மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும்னா, இதா மஸ்ஸஹுல் கைரு மனுவா, கைர் வந்துட்டாலே, கைர் என்ற இங்க அல்லாஹ் சொல்றது செல்வம், செல்வம் வந்து விட்டாலே அவன் அடுத்த யோசனை என்ன இருக்குது எப்படி கொடுக்காம இருக்கிறது, எப்படி சில பார்க்கலாம் நீங்க ஒரு சாதாரண அதாவது சொத்துக்கள்ல சாதாரண நிலையில இருக்கிற நேரத்தில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த இவெல்லாம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிருமெண்டு அந்த எல்லாம் என்ன செய்யறது கழுவி விடுறது, டீசென்ட் இல்லாதாக்கள் என்ன சரியான ஒரு டீசென்ட் இல்லை ஒரு மெனஸ் இல்லாதாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர்களை சொல்லி சொல்லி அவனை தட்டி விடுறது, அதுக்கு பின்னால பெரிய லெவலுக்கு ஆகின பின்னால இவரோட என்ன செய்வாங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் சூழ்நாட வாழ்க்கையான மகண்ட பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, ஆரம்பத்திலையும் பிலால் தான் இருந்தார், காபத்துல்லாக்குள்ள நுழைற இடத்துலையும் அதே பிலால் தான் என்ன செஞ்சாரு இருந்தாரு ரதியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு மிக முக்கியமான அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போயிருக்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு இந்த சமுதாயத்தில் என்றைக்கும் இடம் உள்ளவர்கள், அவர்களுக்கு அவர்களுக்குரிய இடம் அவர்களுக்கு கிடைச்சிடும், ஆனா கிடைக்காம போகலாம்னு நினைக்கிறோம் ரசூல்லா பக்கத்துல என்ன செஞ்சாங்க வைத்துக் கொண்டார்கள், அவர்களுக்குரிய மன்சிலத்தை என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் திறக்கிற நேரம் இருக்குது, அந்த திறக்கிற நேரத்தில் ஆசையோடு எதிர்கொள்ள வேண்டியதான், ஆனால் அந்த ஆசை எங்களை வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாக்காமல் எங்களை வந்து என்னது பெருமையை கொண்டு வராமல் மற்றவர்களை மட்டம் தட்டுகின்ற அல்லது கேவலமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வராத அமைப்பில் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆசை எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே அது ஒரு திருப்தி, அது ஒரு திருப்தி, ஏன்னா அல்லாஹ் தஆலா அது கிடைக்கிறவன் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், சுக்ர் நன்றி மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, அல்லாஹு தஆலா லான் உரிது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, ஆனா நீ நன்றி செலுத்தணும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்க, நீ மத்தவன் என்ன செய்ய கூடாது நன்றியை எதிர்பார்க்க கூடாது, இது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொண்ட பின்னால் அடுத்த பகுதியை பாருங்க, அதாவது இரண்டாவது செய்தி, முதல் அதாவது நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், எல்லோருக்கும் இந்த உலகத்தில் எவ்வளவு வசதி அடைந்தாலும் சரி கஷ்டமானவனாக இருந்தாலும் சரி இறைவன் வச்ச ஒரு எல்லை ஒன்று இருக்குது, இறைவன் வைத்த எல்லை ஒன்று இருக்குது, அந்த எல்லையை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது, அந்த எல்லையை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. காரணம் மன ஆசை இருக்குதே, ஆசைப்பட சொன்னீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு ஆளுக்கு ஆசைப்பட சொன்னால் அந்த ஆசை என்ன செய்யும், உலகத்துல அல்லாஹு தஆலா தந்த பெரிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் என்ன ஆசைப்படலாம், என்னது ஒரு கோடீஸ்வரன் மாதிரியும் ஆசைப்படலாம், கோடீஸ்வரனை விட இவனுக்கு ஏழைக்கு ஆசைப்படலாம், ஒரு கோடீஸ்வரன் பக்கத்தில் உட்காந்துருப்போம் அவன்ட ஆசை வந்து ஒரு லிமிட்ல இருந்துட்டு இவன் என்ன செய்வான் இவனை விட டபுளா நம்ம என்ன செய்யறோம் வரணும் என்று ஆசைப்படக்கூடிய சுதந்திரத்தை எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான் தந்திருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆசைப்படக்கூடிய சுதந்திரம் என்பது நியமத்தல்லேன்னு நினைக்கிறோம், அது பெரிய நியமத்து,
ஆசைப்படக்கூடிய சுதந்திரம் இருக்குதே அது பெரிய நியாமத். அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். ஆசைப்படுற அந்த நியாமத்தை அல்லாஹ் எங்க பிடிப்பான் தெரியுமா? உங்களுக்கு ஆசைப்படுறது பெரிய ஒரு நியாமத்ன்றது எப்ப விளங்கும் தெரியுமா? நல்ல பயங்கரமான சூழல் வந்தா விளங்கும். ஆசைப்படுறது இவ்வளவு பெரிய ஒரு நியாமத்ன்றது பயங்கரமான சூழ்நிலை வந்தா விளங்கும். எப்படி ஒரு பெரிய அல்லாஹ் காப்பாத்துற ஒரு கலவர சூழல் எங்களை சூழ வந்துட்டேன்னு வைங்களேன், யாருக்கு ஆசை வரும்? எல்லாம் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் சிந்தனை எப்படி மாறி தெரியுமா? இதை எப்படி பாதுகாக்கிறது? எது இருக்கிறத பாதுகாத்து சொத்தை எப்படி சேஃப்டி பண்ணி எப்படி நாங்க இருக்கிறதோட போறது? எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்ல வாப்பான்றாங்க, எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்ல, இதை நம்ம எடுத்துக்கணும் எப்படி போறது அப்படின்னு அந்த இடத்துல மனசு ஆசைப்பட சொல்லுது. ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வருது, கடுமையான நோய். கடுமையான நோய் வாரவர்கிட்ட வசனத்துக்கு கூட நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு இப்ப ஒரு பெரிய ஒரு மாளிகை இருந்தா நல்ல மன கேட்கறதே ஒரு கொடுமையா நினைப்பான். அந்த நேரத்துல இந்த டைம்ல இந்த கேள்வியை போய் இவன் கேட்டுட்டிக்கிறானே அப்படின்னு அவன் என்ன செய்வான் நினைப்பான். அந்த டைம்ல நீங்க என்ன பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, அவன் பெரிய சோதனையில இருக்கிற நேரத்துல எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, அவனுடைய உள்ள ஒரு சோதனையில சில வேதனைகள் வந்து துடிச்ச கட்டங்களை நம்ம நினைச்சு பாருங்க. நமக்கு காய்ச்சல்களும் நோய்களும் வழிகளும் வந்து நினைச்சு பாரு. அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு டீட் வச்சுக்கிற பிடிச்சிக்கங்கன்னா என்ன செய்யும் அவனுக்கு என்ன செய்யும்? டீ இப்போ டீ தானா பிரச்சனை, நான் படுற வேதனை வந்து அல்லாஹ்வுத்துக்கு தான் என்னது தெரியும் என்கின்ற லெவலில் தான் இருப்பான். அந்த இடங்களெல்லாம் மனிதனுக்கு ஆசைப்படுற விஷயங்களை என்ன செய்யாது, எந்த இடம் ஒரு மனிதனுக்கு வராது, ஆசைப்படக்கூடிய அந்த நிலைமையும் அவனுக்கு என்ன செய்யாது வராது. எனவே இந்த தமன்னி ஒரு மனிதனுக்கு ஆசைப்படக்கூடிய அந்த சுதந்திரத்தை அல்லாஹு தஆலா தந்திருப்பது. அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுறார், அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் கௌஃப். ஈலாஃப் அல்லாஹு தஆலா சொல்ற குர்ஆன்ல ஈலாஃப். ஈலாஃப் என்ன? ஈலாஃப் என்றது ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே ஆசை ஏற்படுத்துதல், பழக்கம் ஏற்படுத்துதல், உல்ஃபத் ஏற்படுத்துதல். அல்லாஹ் சொல்றான் என்னது ஈலாஃபியும் ரிஹ்லத ஷிதாயி வஸ்ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணத்துக்கு ஆர்வத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான் ஏற்படுத்தினான். இந்த ஆர்வத்தின் மூலம் அவங்களுக்கு கிடைச்சது என்ன? பசியற்று வாழக்கூடிய சூழல், பயமற்று வாழக்கூடிய சூழல் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த ரெண்டும் போச்சு என்று சொன்னா ஒரு நாள் எதை பத்தி ஆர்வம் மனிதனுக்கு என்ன செய்யாது வராது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் மனிதனுக்கு தந்திருக்கிறான். ஆனால் டிஃப்ரெண்ட் என்னடா, ஒரு ஈமான் உள்ளவன் இந்த ஆசைகளை பெரும்பாலும் மறுமைக்கு மாத்தி விட்டுருவான். உலகத்திலேயே நிக்கணும்னு நினைக்கிறவன் அப்படியே உலகத்துக்கு செலவழிச்சிருவான். அதான் சின்ன டிஃப்ரெண்ட். இந்த ஆசை என்ன செய்வாண்டா, இந்த உலகத்திலையும் செலவழிக்கணும், மறுமைக்கு ஒருவன் வைக்கணும். ஆனால் மறுமையை புறக்கணிச்சுட்டு டோட்டல் ஆசை இந்த உலகத்துக்கு ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான், செலவழிக்க மாட்டான். அவன் ஆசை வருகிற நேரத்தில் எல்லாம் அவனால் முடியாம போனான், இந்த உலகத்தில் அது கிடைக்காம போனான்னு சொன்னால் உடனே அதை எங்க திருப்புவான்? மறுமைக்கு என்ன செய்வான் அவன், திருப்பிக் கொள்வான். அப்ப அது மறுமைக்கு ஒரு சேமிப்பாக என்ன செய்யும் மாறும். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், அதாவது ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி சொன்ன வார்த்தை என்ன? அவங்களுடைய இடத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து வெளியேற்றப்பட்டது எதை விட்டு? ஒரு பெரிய மாளிகையை விட்டு தான் என்ன செய்யறாங்க, வெளியேற்றப்படுறாங்க. அப்ப ஒரு பெரிய ஒரு கௌரவமான வாழ்க்கை. ரப்பி பின்னிலி பைத்தன் இந்தக்க, ரப்பி பின்னிலி பைத்தன் இந்தக்க ஃபில் ஜன்னா, அதாவது எனக்கு உனக்கு சொர்க்க எனக்கு சொர்க்கத்திலே என்ன, அதாவது ஒரு மாளிகை கட்டு சொர்க்கத்திலே, எனக்கு ஒரு மாளிகை கட்டு, எனக்கு ஒரு வீட்டை சொர்க்கத்தில் கட்டுன்னு கேட்டாங்க. காரணம் என்ன? இங்க எனக்கு என்னது அது கிடைக்கல, எனக்கு அங்க என்ன செஞ்சிரு தந்திரு என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவங்க கேட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ ஆசை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கிடைக்கிற நேரத்தில் அது அப்படியே நன்றியோடு எதிர்கொள்ளணும், கிடைக்காத நேரத்தில் அது அப்படியே எங்கே திரும்பணும் அவன் மறுமைக்கு திருப்பி வைப்பது என்பது இறைவனிடத்தில் அவன் கேட்கக்கூடிய ஒரு துவாவுக்கு சமம் அது. அப்படியே அவன் என்ன செய்யறது அந்த பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டதாக நம்ம பார்க்குறோம் சஹியான அறிவிப்பில் முஸ்னத் அஹமத் நினைக்கிறேன். அதாவது யா அல்லாஹ், நீ வந்து இந்த நபிக்கு இதை கொடுத்தாய், இந்த நபிக்கு இது கொடுத்தாய், இந்த நபிக்கு இதை கொடுத்தாய், எனக்கு ஒரு மாளிகை தான் ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, துவா கேட்டாங்க. ரசூலுல்லாஹோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் துவாவும் பாருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரமாக என்ன செய்றாங்க, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இப்போ அல்லாஹு தாலா அந்த சபபுன் நுசூல்ல இது ஒரு காரணம், அல்லாஹு தாலா வசனம் இறக்குறான் வலல் ஆஹிரத்து ஹைருன் லக்க மினல் ஊலா, உங்களுக்கு இந்த முந்திய வாழ்வை விட பிந்திய வாழ்வு என்ன சிறந்தது, உங்களுக்கு இங்கே என்ன இல்லைன்னு அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொன்னான். என்ன செய்ய ரசூல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ் நினைச்சா கொடுத்துட்டு போயிடலாம், அல்லாஹ் சொல்றான் இல்லை உங்களுக்கு இங்கே இல்லை மறுமையில தான் அப்படின்னு அல்லாஹு தஆலா பதில் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு தேவையை அல்லாஹ் அப்படி என்ன செய்யறான், மறுமைக்கு அதை என்ன செய்யறான் திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஒரு முஃமின் அடைய வேண்டிய மிகப்பெரிய திருப்தி எது தெரியுமா,
இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று அவன் ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காம அது பொழுது அவன் அதை என்ன நினைக்கணும்டா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் என்ன செய்யும் இதுதான் உலகத்தில் எனக்கு கிடைக்கலையா அது எனக்கு என்ன சொர்க்கத்தில்தா என்று கேட்கக்கூடிய அந்த திருப்தி இருக்குது அந்த சந்தோஷம் இருக்குது இது எல்லாருக்கும் தான் அதாவது சாதாரண ஏழையிலிருந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரம் வரைக்கும் இதுக்கு உரிமை அவனுக்கு என்னது உண்டு எந்த ஒரு பிரச்சனை சோதனை வந்தாலும் சரி அவன் முடிவாக என்ன செய்யணும் யாழ் எனக்கு சொர்க்கத்தில் என்ன தாண்டி கேட்கக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு வர வேண்டும் இது அடிப்படையான விஷயங்கள் உண்டு அடுத்ததாக இந்த செய்தியை பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் சரி இப்ப நமக்கு திருப்தி வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம் தானே இந்த திருப்தி எப்போ வரும் இது நான் பல உரைகளை சொல்லியிருக்கிறேன் இந்த திருப்தி எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்தி வரும் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா பின்னால போய்கிட்டே இருக்கும் திருப்தியும் போய்கிட்டே இருக்கும் திருப்தி எப்படின்னா முன்னால போயிட்டு இருக்கிற லீடர் மாதிரி நம்ம பின்னால் என்ன செய்வோம் நடந்து போயிட்டே இருப்போம் அப்ப எப்போ நிக்கிறது நிக்காது மௌத்து வரும் வரைக்கும் என்ன செய்யும் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர் கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும் அது அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான்னு சொன்னால் குல் நபியே சொல்லுங்க லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத ரப்பி இறைவனுடைய கஜானா இருக்குதே அது ஃபுல்லா உங்களுக்கு தான் சொந்தம் அல்லாஹு தஆலா சொல்றான் இறைவனுடைய இந்த உலகத்துக்கும் கடந்த கால மக்களுக்கு இனி வரக்கூடிய மக்களுக்கு இனி எப்பெல்லாம் உலகம் இருக்குமோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஹசானா யாருக்கு சொந்தம் பே உங்களுக்கு சொந்தப்பட்டு வச்சுக்கோங்க அல்லாஹு தஆலா பாரு இதுக்கு பிறகு நீங்க என்னது ஆசைப்படுறதுக்கு அதான் உலகத்துக்கு கொடுக்கிற அந்த அத்தனையும் உங்களுக்கு சொந்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதன் அம்சக் அதாவது அம்சக்தும் ஹஷியத் அல் இன்ஃபாக் அப்பையும் உங்களுக்கு இதெல்லாம் தீந்திருமோன்னு பயம் வரும்ன்றாங்க அப்பொழுதும் இது முடிஞ்சிட்டா என்ன செய்யறது என்ற பயம் உங்களுக்கு வரும் இது அப்படிதான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு பயம் என்ன தெரியுமா டோட்டல் நீங்க கணக்கு பார்த்த அல்லாஹ்வுடைய கசானா வச்சிருக்கீங்க இப்ப ஒரு அக்கவுண்டர் போட்டு கணக்கு பாக்குறீங்க எப்படி இருக்கும் கணக்கு பார்த்தாலும் முடியாது உலகத்துக்கு கொடுத்து கடந்த காலத்துக்கும் கொடுத்து எதிர்காலத்துக்கும் கொடுக்குற கசானா டோட்டலா எடுத்து பார்த்தா உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா ஒருவேளை முடிஞ்சிட்டா ஒருவேளை முடிஞ்சிட்டா என்கின்ற அந்த பயம் உங்களுக்கு வந்தே ஆகும் நஃபக்கண்டா என்ன இங்க நஃபக்கண்டா என்ன சுரங்கம் கீழால போறது விளங்கிட்டா அதான் நஃபக்கா செலவுன்னு சொல்றது விளங்கிட்டா செலவுன்றது நஃபக்கா இன்ஃபாக்ன்றது செலவழிக்கிறது அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னா அல்லாஹ்வுத்தால தீந்திரும் அது என்ன செஞ்சிடும் போயிரும் என்கின்ற ஒரு பயம் உங்களுக்கு என்ன செய்யும் வரும் அதுல இருந்தா நிஃபாக் வந்தது நிஃபாக்கிட்ட சொல்லிங்க நயம் வந்து என்ன கீழால போறது ரைட்டா அடியால போறது மறைஞ்சி போறது இருக்குதே அந்த சொல்லெல்லாம் வந்தது நஃபக்ன்ற சொல்லில் இருந்துதான் இப்ப இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான் டோட்டல் சொத்து நீங்க எதிர்பார்க்கிறதை விட அல்லாஹ் கொஞ்சம் விரிவா சொல்றான் இது எதிர்பார்க்கிறதை விட விரிவா சொல்றான் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது தீந்திரும் பயம் வரும் அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு முஃமின் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா நம்மளா நிறுத்தினாதான் நாங்களாக நிறுத்தினார்த்தான் இவ்வளவுதான் இதே இவ்வளவுதான் என்று நிறுத்தினால்தான் அது நிற்குமே தவிர ஒரு நாளும் அதாக நிற்க நினைச்சா போயிட்டே இருப்பேன் இந்த நிறை எங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு எங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு அடுத்தது அடுத்ததுக்கு பிறகு இனி தொழுகதான் அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு கட்டிட்டிருக்கிறேன் முடிச்ச உடனே இனி பள்ளியும் நம்ம கையில்தான் வேற வேலைகள் இல்லை அப்படின்றாங்க இன்னும் சிலர் என்னன்னு சொன்னா ஏதாவது தர்மம் செய்யப்பா சமூக ரீதியா அது கட்ட போறோம் இது கட்ட போறோம் ஏதாவது வேலைன்னு சொன்னா இப்பதான் இறங்கிக்கிறோம் முடிச்ச உடனே வருது 60 வயசுல அவர் முடிக்கல அவர் பேரப்பிள்ளையும் கட்டிட்டு இருக்கிறாரு இப்படி ஏதாவது உண்டு என்ன செய்ய போயிட்டு அப்ப அதான் இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அட்வைஸ் பண்றாரு என்னடா நீங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி போகணும்னு நினைச்சீங்கன்னா சரி வராது அது புரண்டு புரண்டு போய்கிட்டே இருக்கும் ஒரு நாள் தாழ்வு வரும் ஒரு நாள் உயர்வு வரும் ஒரு நாள் பணம் வரும் ஒரு நாள் வறுமை வரும் ஒரு நாள் நோய் வரும் ஒரு நாள் ஆரோக்கியம் அதை விட்டுருங்க அதுல பாட்டுல போறதுக்கு ஒண்ட புடிச்சுக்கங்க எது தீன புடிச்சுக்கங்க இதை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் 5 நேரம் தொழுவேன் இந்த மாதிரி தர்மம் செய்வேன் இந்த மாதிரி ஜகாத்த கொடுப்பேன் இந்த மாதிரி ஒழுக்கமாக வாழ்வேன் இதுல சேஞ்சஸ் வராம வச்சுக்கோங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க சேஞ்ச் ஆயிட்டு போனீங்கன்னு அது இப்படிதான் போயிட்டு இருக்குமது அது ஒரு நாள் நீங்க இப்படி நேரம் வரணும்னு ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் தர்த்தீபா நிக்கணும்னு ஒரு நாள் நினைக்க வேண்டாம் நிக்காது அது உலக வாழ்க்கைன்னு அப்படித்தான் போய்கொண்டிருக்கும் என்று இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாரு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் மார்க்கெட்ல சிலர் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஒண்ணுமே என்ன செய்யாது வியாபாரம் போகாது ஆனா அவன் பெரிய கோடீஸ்வரன் நான் அந்த நேரத்தை நினைச்சு எனக்கு என்ன செய்யுது வேதனையா இருக்கு மாபெரும் ஜோதி சொல்றாருன்னா இப்படி அநியாயமா இந்த டைம் என்ன செய்யறான் கழிக்கிறானேன்னு நினைச்சு எனக்கு பெரிய பாரமா இருக்குது காரணம் என்ன இமாம் இப்னு ஜௌசி எல்லாம் வந்து சாப்பிட்டா டைம் போயிருமோன்னு படிச்சவங்க
சாப்பிட்டா இந்த டைம் போயிருமோனு வாயில போட்டுக்கிட்டு படிச்சவங்க, ரொட்டி கடிக்கிறதுக்கு டைம் போயிருமோனு அதை ஊற வச்சு சாப்பிட்டு படிச்சவங்க, அவருக்கு இதை கண்ட உடனே என்ன செய்து உயிர் போகுது. அதனால சில சலஃப் அறிஞர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு காலத்தை அடைந்திருந்தேன், நீங்க பொருளாதாரத்துல கஞ்சப்படுற மாதிரி டைமுக்கு கஞ்சப்படுற ஒரு மக்களாக அவங்க இருந்தாங்க. நேரத்துக்கு எங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு 100,000 விட்டுருவான், ஒரு அவர் என்னோட இருக்கிறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, டைம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற லெவலில் தான் இன்றைக்கு இருக்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் போறதை உசுருக்கு மேலே என்ன செஞ்சு நினைச்சாங்க. இமாம் இப்னு ஜௌஸி அதில் பட்ட வருத்த வேதனையை பார்க்கல, நம்மளுக்கு என்னது இப்படி வேதனை படுறாரு, என்னென்ன அவனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் இது யாவரம் போகலேன்றத வேதனை அவனுக்கு இருக்குது. அதனால காலையிலேருந்து அந்தி வரைக்கும் என்ன செய்யறான், உட்காந்துட்டிருக்கிறான். அதை பார்த்து இப்னு ஜௌஸி என்ன செய்கிறாரு, ஏன்னா இப்படி கை காலத்தை என்னது வீணாக கழிச்சிட்டிருக்கிறாங்களோ என்று அவங்களுடைய புத்தியை பற்றி நினைச்சு நான் என்ன செய்கிறேன், வேதனைப்படுகிறேன். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, அவர் வசதிக்காரர், இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பணக்காரர், பணக்கார குடும்பத்தில் வந்தவர். ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சாருண்டா, நான் பணத்தோடு படிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னையை வந்து வறுமையில் போட்டுக்கிட்டார். அவர் அப்படி படித்தா நம்மளுக்கு சரி வராதுண்டு. ஆனால் அவர் அதன் பின்னால் அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து எப்படி வளர்ந்தாரோ அதை சேஞ்ச் பண்ண நினைச்சாருண்டா, அந்த வசதிகளை சேஞ்ச் பண்ண நினைச்சாரு, அது நிறைய என்ன செய்யும் அவரை பாதிக்கும் என்பதனால நான் கொஞ்சம் நடுநிலைக்கு என்ன செஞ்சேன் வந்துகண்டேன் அப்படின்னு என்ன செய்யறார் சொல்றாரு. இதெல்லாம் எதில் சொல்கிறாருன்னா, லஃப்தத்துல் கபித் ஃபீ நஸீஹத்தில் வலத், ஒரு ஈரலின் துடிப்பு என்று தன்னை பிள்ளைக்கு செய்த உபதேசம் அந்த நூலில் சொல்கிறார். நீ எப்படி வளரணும் அப்படி என்று அந்த மகனுக்கு செய்த உபதேச நூல் என்ன செய்யறார் சொல்லி காட்டுறார். அன்புள்ள சகோதரர்களே, இது மனிதனுடைய இயல்பு, நம்ம வந்து ஒரு இடத்துல நிறுத்தி அதை கொண்டு வர வேண்டியது எங்களது கடமையில் இருக்கு. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைச்சு, நபித்துவம் கிடைச்ச நபிமார்கள் யார், இது அடுத்த பகுதி. அவங்களோட தொழில் என்ன, ஃபர்ஸ்ட் தொழில் என்ன நபிமார்கள, ஆடு மேய்க்கிறது. நம்ம பொறுப்பு கொடுப்போமா, வீட்டில் உள்ள ஊரில் உள்ள ஒரு ஆடு மேய்க்கிற நீ தான்டா பள்ளி தலைவர் அப்படி கொடுக்க மாட்டான். ஆனால் பள்ளி தலைவர் ஐக்கிறவங்க இதை விட மோசமானதில் ஐக்கிறாங்க, அது வேற. ஆனால் நீ தான் பள்ளி தலைவர் அந்த பொறுப்பை நம்ம கொடுப்போமான்னு கேட்டால் என்ன கொடுக்க மாட்டான். ஆடு மேய்க்கிறாள் அவருக்கு, நீ நம்ம தகுதி அதுதானே, ஆடு மேய்க்கிறவனுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி. ஆனால் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ மக்காவாசிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்தை ஏற்பதில் பிரச்சனையாக இருந்தது கொள்கை ரீதியாக மட்டுமல்ல, இந்த ஆளுக்கு நபித்துவம் கிடைச்சிட்டேன்றது. எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, லீடிங்கில் இல்லை. அபுபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு எழுத வாசிக்க தெரிஞ்ச மக்கள், ஆனால் இவர் என்னது எழுதவும் வாசிக்க ஒன்றுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு எங்களுடைய வேலையை பார்த்து வாங்கிட்டு இருந்த குறைசி வம்சத்தால் உயர்ந்தவராக அவர் இருந்தாலும் கூட, அதாவது ஸ்டேட்டஸால் அவர் என்ன அவருடைய பொருளாதார நிலையால் அவர் கொஞ்சம் குறைஞ்சவராக இருந்தார். எப்படி அவங்களால பொறுக்க முடியலது, ஆனால் அவங்களுக்கெல்லாம் வசதி இருக்குது, இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கல. அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், நபித்துவம் நம்மளுக்கு தான் வந்திக்கணும், நம்ம தானே ஊரில் தலைவர்களாக இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம், நபித்துவம் நமக்கு வர வேண்டியது. இவர் எப்படி நபி ஆகலாம், அல்லாஹ் கேட்குறான். இந்த வசனத்தை நீங்கள் ஒரு அறவர் உறவருக்கு யோசிக்கலாம், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, உமது இறைவனுடைய ரஹ்மத்தை இவர்கள் எப்படி பங்கு வைப்பாங்க, அவன் தானே அவர்களுக்கே பங்கு வச்சான்றான். எப்படி இறைவனது ரஹ்மத்தை இவர்கள் பங்கு வைப்பார்கள், அவர்களுக்குரிய வாழ்க்கை அவன் தானே பங்கு வச்சான். லொஜிக்கலான ஒரு கேள்வி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஏ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தேடிக்கிறீங்களா, நீ பணக்காரனாயிக்கன்னு நான் தீர்மானிச்சனா, நான் தானே தீர்மானிச்சேன், அதுக்கு பின்னால நபித்துவம் வேண்டான் நீ தீர்மானிக்கணும் முடிவுக்கு எப்படி நீ வரலாம். எனக்கு தெரியும் நபித்துவத்தை எங்க வைக்கணும், வல்லாஹு யஅலமு ஹைது யஜ்அலு ரிசாலதஹு, தனது தூதுத்துவத்தை எங்க வைக்கணும்ன்றது அல்லாஹ் கனது தெரியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருந்தது இதுதான், இவர்களுக்கு போய் இப்படி ஆகிட்டு இவரை பின்பற்றவங்க யாரு, இந்த மாதிரி ஆளா ஆக்கிட்டாங்களே என்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கொள்கை. அவங்களுக்கு சில பொழுதுகளில் கொள்கையை கூட ஏற்றுக்கின்றிருப்பாங்க, சில மக்கள் கொள்கை ஏற்றுக்கல ரெடி, எந்த பெரிய கொள்கையை நம்ம ஏற்றுட்டு போவோம், ஆனால் யாரோட இருக்கிறோம் இவங்களோட இருக்கிறோம்ன்றது மிக முக்கியம் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அல்லாஹு தஆலா தான் கேட்குறா, அதாவது அம் யஹ்சுதூன அன்நாஸ அலா மா ஆதாஹும் அல்லாஹு மின் ஃபத்லி, மக்களுக்கு இறைவன் கொடுத்ததை வைத்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். மக்கள் அல்லாஹ் இங்கே சொல்வது ரசூலாங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நபித்துவத்துக்கு பொறாமைப்பட்டார்கள். இது முக்கியமான ஒரு செய்தி புரிஞ்சுக்கணும், மக்காவாசிகள் நபித்துவத்தை எதிர்த்த மட்டுமல்ல பொறாமை ஒரு காரணம், இவர் எப்படி நபி ஆகினாரு அப்படின்றது. அதனால் அல்லாஹ் சொல்ற பதில், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, உமது இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் பிரிக்கிறார்களா, நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதம் ஃபில் ஹயாத் இத்துன்யா, இந்த உலகத்துல யார் யாருக்கு என்ன பங்குன்றதை பிரிச்சது யாரு, நாங்க தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வரஃபனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத் லியத்தகித பஅதஹும் பஅதன் சுஹ்ரியா, நாங்கள் ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை பொருளாதாரத்தில் தாழ்த்தியும் வச்சு ஏன் தெரியுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை வாங்கிக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டு. அல்லாஹ் தஆலா சொல்கிறார் தெரியுமா, எல்லாரும் ஒரே இதில் எல்லாம் கோடி கோடியாக உட்காந்துட்டீங்கன்னு வைங்களே, வேலை செய்ய நான் என்ன சொல்லுவேன், ஏ நீ செய்,
ஏன் அப்ப ரெண்டு பேரும் ஒரே நிலைக்கு நீ ஏன் செய்யணும் அப்படின்ற பிரச்சனை இந்த உலகத்துல வரும். அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சானோ கொஞ்சம் இவன் 50 ஆக்கினான், இவனுக்கு 20 அவனுக்கு 0. 50 உள்ளவே 20 லட்சம் வேலையை வாங்கிக்க சரியா. இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்க இப்படி மாறி என்ன செஞ்சோம் வைத்துக் கொண்டோம். கணவன் மனைவியில கூட அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு வேற மாதிரியும் எல்லாம் பொருந்தி போகணும் எல்லாம் எதிர்பார்த்துட்டீங்க விளங்கிட்டா. பொருந்தி போயிருக்கு அவ்வளவு, ரெண்டு பேரும் கணவன் தான். பொருந்தி போகணும் கணவன் மனைவி அல்லது அவங்களுக்கு ஒரு வேற ஒரு அமைப்பு வச்சு, உனக்கு ஒரு வேற அமைப்பு வச்சு வச்சது என்னத்துக்குன்னு சொன்னா அப்பதான் என்ன செய்யும் அந்த இடத்துல முறையாக ஒரு நிர்வாகம் போகும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அப்படி வச்சுக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான் ஒருவரை உயர்த்தி ஒருவரை நாம் தாழ்த்தின்றது பொருளாதாரத்தில் இங்க இனத்துல இல்ல, மனித ரீதியாக சமம், ஆனா பொருளாதார ரீதியாக வசதி ரீதியாக அறிவு ரீதியாக அப்படி மாத்தி வச்சோம்னா ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க நீ இவன் கொஞ்சம் அந்த இவனுக்கு எல்லாருக்கும் எல்லா மொழியும் தெரியும் ஆசைதான், ஆனா இவனுக்கு இங்கிலீஷ் தெரியக்கூடாது. அப்பதான் இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் எவனுக்கு எதுவுமே என்ன செய்யாது யூஸ் ஆகாது. நம்ம நாட்டில் தமிழ் மொழி வேலை செய்யாம போறது காரணம் எல்லாருக்கும் தமிழ் தெரியும். பிரச்சனை என்ன, எல்லாருக்கும் தமிழ் தெரியும் அதனால அது பிரச்சனை இல்லாமல் போயிட்டு. ஆனா யாருக்கு எது தெரியாதோ எது இங்கிலீஷ் அதனால அது ஒரு ட்ரெண்டா என்ன செஞ்சுட்டு அது மாறிட்டு போகுது. அப்போ அல்லாஹு தஆலா ஒருவருக்கொருவர் வேலை வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தரஜாக்களை உயர்த்தினானே தவிர நீ பெரியவன் என்றதற்காக வேண்டியோ உனக்குத்தான் எல்லாம் என்பதற்காக வேண்டியோ அல்லது இறைவன் உன்னை திருப்திப்பட்டான் என்பதற்காக வேண்டியோ இறைவன் என்ன செய்யலை உயர்த்தவில்லை என்பதை அல்லாஹு தஆலா அதில் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்கிற அந்த வசனத்தில் வரஹ்மத்து ரப்பிக்க ஹைரும் மிம்மா யஜ்மாவும், நீங்கள் சேர்க்கின்ற இந்த பொருளாதாரங்களை விட அந்தஸ்துக்களை விட இறைவனது அருள் இருக்கிறதே அது மிகவும் சிறந்தது. அது மிகவும் வரஹ்மத்து ரப்பிக்க ஹைரும் மிம்மா யஜ்மாவும், அவர்கள் சேர்ப்பதை விட மேலதிகமான ஒன்றைக்கு அது அறிவு உள்ளவங்க மட்டும்தான் அதை என்ன செய்வாங்க விளங்கிக் கொள்வார்கள். அது மிகவும் சிறந்தது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறார். அடுத்தது இன்னொன்று சொல்றா, வலா தத்மன்னு மா ஃபத்தல அல்லாஹு பிஹி பஅதுக்கும் அலா பஅத். அல்லாஹு தஆலா இப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறானே, இதுல அவனை அடிச்சு நீங்க மேல வரோம் என்ன செய்ய வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம். இது அல்லாஹ் உங்களுக்கு பிரிச்சது, அதான் ஹுத் மா ஆத்தைது, உங்களுக்கு தந்ததை எடுங்க. அடுத்த என்ன, ஒக்கும் மின ஷாக்கிரி, நன்றி உள்ளவனாக இருங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான அடிப்படைகள் உண்டு. இன்னொரு வசனத்தை பாருங்க, அல்லாஹு தஆலா அலி ரதியல்லாஹு சொல்றாங்க கூஃபால இருக்கிற நேரத்தில், இப்போ இஸ்லாமிய ஆட்சி வளர்ந்த பின்னால் எல்லாரும் வசதியா இருந்தாங்களே, அப்போ எல்லாருக்கும் வீடு ஹபாபில் நடந்து சொல்றாரு பணத்தை எங்க அன்றைக்கு பணத்தை எங்க சேவ் பண்றது நிலத்துக்குள்ள தான் சேவ் பண்ணுவாங்க விளங்கிட்டா, நிலத்துக்குள்ள தான் பணத்தை சேவ் பண்ணுவாங்க. அதனால தான் புதையலுக்கு நிபந்தனை என்ன, ஜாகிலிய காலத்து புதையலாக இருக்கணும். ஏன் கீழ் நம்மட்டதெல்லாம் புதையலன்னு அவன் அவன் என்ன செய்வான், யார் யாரெல்லாம் புதைச்சலாம் எடுத்துகிட்டு போய் தான் புதையல் சொல்லி அஞ்சு ரெண்டு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான். புதையலுக்கு நிபந்தனை வந்து அது ஜாகிலிய கால புதையலாக என்ன செய்யணும், அது இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன என்று சொன்னால், அதாவது இப்போ எல்லாருக்கும் சொத்து சுகமெல்லாம் இருக்குது, அந்த நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க மா அஸ்பஹ பில் கூஃபா அஹதுன் இல்லா நாஇமுன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா இன்பமும் இந்த கூஃபாவில் வைக்கிறவங்க எல்லாம் கிடைச்சிட்டு எல்லாம் சந்தோஷமா தான் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. இன்ன அதுனாஹும் மன்சிலத்தன் யஷ்ரபு மிம்மா, ஆக குறைஞ்சவர் கூட இங்க நல்ல தண்ணி குடிக்கிறார் மினல் ஃபுராத், வளைங்கிட்டா நைல் நதியிலிருந்து என்ன செய்யறாரு நல்ல சாரி இந்த ஃபுராத் நதியிலிருந்து இந்த டைக்ரிஸ் நதியிலிருந்து என்ன செய்யறாரு நல்ல தண்ணி அவர் என்ன செய்யறாரு குடிக்கிறாரு. வயஜ்லிசு ஃபித்தில், நிழல்ல உட்கார்றாரு, அப்படின்னா என்ன வசதியான வீடு என்ன செய்யுது ஆக குறைஞ்சவரை கூட இருக்குது. வயக்குழு மினல்பூர், நல்ல கோதுமை பதனிடப்பட்ட கோதுமை எடுத்து என்ன செய்யறாரு சாப்பிடுகிறார். இன்னமா உன்சிலத் ஹாதிஹில் ஆயஃபி அஸ்ஹாபி சுஃபா, ஆனா அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கினா அது உங்களுக்கு தான் இறக்க, சரியா பார்த்தா உங்களுடைய நிலைக்கு இறக்க வேண்டியது. ஆனா அல்லாஹ் இறக்கிறது எங்க தெரியுமா, அலிதான் வழங்கப்படுத்துறாங்க அகலு சுஃபாக்களுக்கு இறக்கினா. அல்லாஹ் சுஃபாவாசியில் இருந்தாங்களே பசியில விழுந்து கொண்டிருந்தாங்களே, ஒரு நேரம் கிடைச்சா ஒரு மூணு நேரம் கிடைக்காதவங்களா இருந்தாங்களே அவங்களுக்கு அல்லாஹ் இறக்குறான் அப்படின்ற சூரத்து சூரா 27 வசனம். வலவு பசதல்லாஹு ரிஸ்கலி இபாதிஹி லபகௌ ஃபில் அர்த், அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு தனது ரிஸ்கை விஸ்தீரணம் செய்தால் கொஞ்சம் விரிவாக கொடுத்தாண்டா அவர்கள் அத்துமீறி விடுவார்கள், அவர்கள் அத்துமீறி விடுவார்கள். வலாக்கின் வினஸ்ஸிலு பி கதரி மாயஷா, இதனாலதான் அல்லாஹு தஆலா அளவளவாக இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறான் இறக்குகிறான். யாருக்கு இறக்கினான், அல்லாஹு தஆலா சுஃபா வாசிகளுக்கு என்ன செஞ்சான் இறக்கினான். நாம எங்கட நிலையில இருந்து அல்லாஹ் எங்களுக்கு ஏன் கூட தராமிக்கிறான்டா, நம்ம கெட்டு பேத்துறதுக்காக கூட தராமிக்கிறோம் எங்களை யோசிக்கிறோம். உனக்கு முதல்ல இறங்கல, இது முதலாவது இறங்கிச்சு யாருக்குன்னா ஒன்று சாப்பிட்டுட்டு அடுத்தது வழி இல்லாமல் இருந்தாங்களே அதை ரசூலாங்க தொழுவிப்பார்கள், சுஃபா வாசிகள் சாய்ந்து விடுவார்கள் கீழே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்தனே சுஃபாவாசி எழுப்பி சொன்னாங்க என்ன, அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது இறைச்சி சாப்பாடுகள் இருக்காதா அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லை இறைச்சி சாப்பாடுகள் இருக்காதா அப்படின்னு கேட்டான். அவ்வளோ சக்தியெல்லாம் போயிட்டு
ரசூலுல்லா சொன்னால அஜிதுல் அஹமத் அதாவது எனக்கு வந்து இறைச்சி இருந்தால் முதலாவது சாப்பிட தரது நான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் நான் முதலாவது என்ன செஞ்சிருப்பேன் வலாக்கின் அபிஷிரு ஆனால் சந்தோஷமான செய்தி சொல்கிறேன் ரோம பாரசீகத்தை வெற்றி கொள்கின்ற ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்ய வரும் உடனே நபி தோழர் கேட்ட கேள்வி என்ன அனஹனுல் யௌம கைரம் தாலிகல் யௌம் இன்றைய தினம் நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோமா அன்றைய தினம் நல்லா இருப்போமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க பல் அன்துமுல் யௌம கைர் இன்று நீங்கள் நல்லா இருக்கீங்க அந்த காலத்தில் போட்டி போட்டு கொண்டு சண்டை பிடித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டிருப்பீர்கள் ரசூலுல்லாஹி ஒருவருக்கு ஒருவர் லபகவ் ஃபில் அர்த் பூமியில் அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் அத்துமீறி விடுவார்கள் உண்மையிலேயே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னா நல்ல மக்களை வச்சு இது சொல்ல இயலாது ஆனால் ஓரளவு இந்த பண அந்த திமிரு மனசுக்குள்ள வந்துட்டு வைங்களே வேண வித்தாலும் பக்கத்து வீடுக்காரன் விற்கப்படான்னு கன்ஃபார்ம் ஆகிக்கிறான் உறுதியே அந்த இதே வண்டி அந்த வீட்டுக்குள்ள போய் வாரத்தை இவனுக்கு பார்க்குற அளவுக்கு என்னது ஒரு பொறுமை இல்லை இவன் இன்னொன்று வாங்குறேன்னா விற்பான் அது வேற இது வருது இனி வர வாகனம் வராதுன்னா அவனுக்கு விற்கக்கூடாது பக்கத்து வீட்டுக்கெல்லாம் விற்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு ஏன் வரக்கூடாது இந்த முடிவு எது எதனால வருது இன்னும் இன்றைக்கு நிறைய பேர் வீடை வந்து அவனுக்கு வசதி இல்லாத லெவலில் டபுள் டேபிள் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன பக்கத்தில் உள்ளவன் முன்னேறினா இவன் முன்னேறதுக்கு காரணமே அவங்க அப்படி கட்டிக்கிறான் கடலை பிசினஸ் பண்ணிக்கிட்டு வடை பிசினஸ் பண்ணிக்கிட்டு இப்படி செய்யறான் நீங்க பெரிய ஒன்றும் செய்யல என்ன இவருக்கு ரோசம் வந்தாச்சு என்னது அது கடன் வட்டி கிட்ட எல்லாம் எடுத்து போட்டு அப்படி உட்காந்துட்டு சில விஷயங்கள்ல ரோசமே படக்கூடாது சில விஷயங்கள்ல எது நம்மளை பாவத்தில் கொண்டு போய் இவரை விசேமிக்குது அதுல இதுல விழாத மாதிரி என்ன செய்யணும் போய்கண்டே இருக்கணும் இது மனிதர்களுடைய தவறான அதாவது அணுகுமுறைகளால வருது அல்லாஹு தஆலா சொல்றார் நாங்க ஒரேடியா இறக்கி இருந்தா ஒத்துருக்கு என்ன செஞ்சிருப்பான் அத்துமீறிப்பான் அதனாலதான் நாங்க அளவளவா என்ன செய்யறோம் கொடுக்கிறோம் இது யாருக்கு இறங்கிச்சு அஹ்லு சுஃபா வாசிகளுக்கு இறங்கியது என்ன காரணமாக இறங்கியது தெரியுமா அவர்கள் எங்களுக்கும் உலகம் இருந்தால் நல்லதே என்று ஒரு தடவை நினைத்தார்கள் அப்ப இறங்கிச்சனால அப்பதான் அல்லாஹ் இறங்கிச்சான் ஒரு தடவை எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருந்தா நல்லதே என்று நினைச்சாங்க அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை என்ன செய்தார் இறக்கினார் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஒரு மனநிலைப்பாடை தர வேண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே வாழ்க்கை பங்கை பிரிப்பதை பொறுப்பெடுத்திருக்கின்றவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆனால் நம்ம அதுக்கு கஷ்டப்படணும் உழைக்கணும் ஆசை வைக்கணும் அந்த ஆசையை சிறந்த முறையில் எதிர்பார்க்கணும் நன்றியோடு இருக்கணும் ஆனால் அது எப்ப நம்ம அளவாக இருக்கணும் என்று சொன்னால் நமது தீன் நமது மார்க்கம் அந்த மார்க்கத்துடைய உறுதியில கை வைக்கிற மாதிரி வருகிற நேரத்தில் எல்லாம் நம்ம அந்த பகுதி இறைவனை விட்டு தூரமாகிற இடத்துக்கு அதை கொண்டு போகக்கூடாது காரணம் இறைவன் நிச்சயமாக எடுக்கணும்னு நினைச்சாண்டா சோதனையே உங்களுக்கு தேவையில்லை சோதனையே தேவையில்லை ஒரு அறிஞர் ஒரு அழகான வார்த்தை மனிதன் காலம் முழுமையாக ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கிறான் இறுதியில் அந்த ஆரோக்கியத்துக்காக டோட்டல் பணத்தை என்ன செய்யறான் செலவழிக்கிறான் அப்படி எடுத்து நாம் என்ன செய்யறோம் அந்த சொன்ன வாழ்க்கையுடைய ஒரு அதாவது யதார்த்த பூர்வமான நிலையை பார்க்கணும் யார் இன்றைக்கு ஹெல்த் கஷ்டம் சாப்பிடவா டைமிங்னு கேட்கலாம் சாப்பிட்ற டைமாக இருக்குது போகிற வழியிலே சாப்பிட்றவன் அதுவும் வெஸ்டர்ன்லாம் என்ன செய்யும் ஒரு பெப்சியை கையில் எடுத்தாச்சு ஒரு பிஸ்ஸா கையில் எடுத்தாச்சு நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறான் ஏன்னா உழைக்கிறாரா வழங்கிட்டா இப்படி காலம் போய் போய் கடைசியில் அங்கே என்ன கிட்னி ஃபெயிலியர் அது அப்படியே ரிட்டன் இப்படி ஒரு புத்தி இல்லாதவர்களாக வாழ்றதை விட அன்றைக்கும் உழைச்சோம் அன்றைக்கும் சந்தோஷப்பட்டோம் அன்றைக்கும் தொழுதும் அன்றைக்கும் தர்மம் செய்தோம் இன்றைக்கும் அதே மாதிரி என்ன செய்கிறோம் இருக்கிறோம் என்கின்ற அந்த வாழ்க்கையில் உள்ள திருப்தி இருக்குது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ரஹ்மத் 300 வருடத்துக்கு மேலே தூங்கிய குகைவாசிகளை சூழ்ந்து கொண்டது அவங்களுக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு சூழ இருக்குதுன்றது காணல அவங்க அவங்க சாதாரணமாக உணவு வாங்க போகிற மாதிரி போனாங்க அகப்படுவாங்க திரும்பி வந்தாங்க எல்லாம் நடந்தது ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னது சூழ்ந்திருந்தது அவங்கள நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களுக்கு சூழ்ந்திருந்ததை நம்ம குர்ஆனில் என்ன செய்கிறோம் படிக்கிறோம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு சூழ எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் ஆனால் எங்களது கெட்ட செயல்களால் அவநம்பிக்கைகளால் இறைவன் மீது வைக்கக்கூடிய அந்த அதாவது தூர யோசனையற்ற தன்மைகளால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் எங்களை கைவிடக்கூடிய வாய்ப்பு என்னது உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி அல்லாஹு மின்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா அஃபாஃப என்பது போதும் என்று அந்த பண்பை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மையையும் போதும் என்ற தன்மையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தர வேண்டும் செல்வம் என்று சொல்லலாம் ஆனால் ஹினான்றது கூடிய அசல் அர்த்தம் வந்து அதாவது பணம் அல்ல சொத்தல்ல முதல் அசல் அர்த்தம் வந்து போதும் என்ற தன்மை அதான் அசல் அர்த்தம் அதுக்கு பின்னால அது என்னது செல்வமாக என்ன செய்ய மாறும் அந்த தன்மை அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தர வேண்டும் என்று அடிக்கடி நம்ம பிரார்த்திப்போம் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருப்தி அடைந்த மக்களில் இறைவனது மார்க்கத்தை பொருந்தி கொள்ளக்கூடிய இறைவனது தீர்ப்பை பொருந்தி கொள்ளக்கூடிய மக்களில் அல்லாஹு தஆலா இம்மனைவரையும் ஆக்கியால் புரிவானாக அஸ்தக்ஃபிருல்லாஹி லீ வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு